ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு சரசுவை. இன்றைக்கி என் வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி வைகாசி விசாகம் நம்ம வீட்டில் நான் எந்த சிம்பிளாக வந்து எந்த மாதிரி பண்ணினேன் அப்படிங்கிறத தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாரும் மயில் தோகையும் இருக்கிற மாதிரி கோலம் தான் வந்து நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு போட்டிருந்தேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லா விளக்கையும் வந்துட்டு இப்போ ஏற்றிக்கலாம். முதல்ல நான் நிலவாசப்படியில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடம் கிட்ட ஒரு விளக்கு இருக்குது, அதையும் நான் வந்து ஏற்றிக்கிறேன். இதான் எங்கள் வீட்டில் இருக்க துளசி மாடம். இப்போது பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கையுமே வந்துட்டு நான் ஏற்றிக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்துட்டு முருகன் அவதரித்த அந்த திருநாளை தான் வந்து வைகாசி விசாகமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் புராண கதைகள் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா முருகன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இந்த வைகாசி விசாக திருநாள் வந்து கொண்டாடப்படுறதா வந்து நமக்கு தெரிய வருது. அதாவது பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அடுத்ததாக முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த இடத்த வந்து இப்போ தயார் பண்ண போகிறேன். பூஜை அறைக்கு கீழேயே வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா வந்து நட்சத்திர கோலம் தான் வந்து இன்றைக்கி பூஜை அறையில் போடுறேன். ஏன்னா வைகாசி விசாகம் இல்லைங்களா, முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் முருகனுக்கு பிடிச்ச மாதிரி ஆறு முகம் கொண்ட நட்சத்திரத்தை தான் வந்து நான் கோலமாக போட்டிருக்கேன். அதில் வந்து சரவண பவ அப்படின்ற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை வந்து நான் எழுதி வைக்கிறேன். சிம்பிளாக கோலம் போட்டுக்கிட்டாலே போதும். அதுக்கு ஒரு பலகை ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பட்டு துணி மாதிரி ஒரு துணி வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன் சாமிக்கு. அதை வந்து நான் விரிச்சுக்கிறேன். இப்போது சாமியோட விக்கிரகத்தை வைக்கிறதுக்காக ஒரு தட்டு வந்து நான் வச்சுக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற விக்கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி விக்கிரகம் எங்கிட்ட இல்லை. கணவன் மனைவியாக வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் எங்கிட்ட இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி அதை வச்சுருக்கேன். கூடவே வேலும் முதன் முதல் கடவுளான விநாயகரையும் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். எந்த கடவுளை தொழுவதற்கு முன்னாடியுமே வந்துட்டு விநாயகரோட துதி சொல்லி அவரை முதல்ல வணங்கிட்டு தான் வந்து நம்ம அடுத்து எந்த கடவுளை வேண்டிக்கிறோமோ அவர்கிட்ட போவோம். அதனால் எப்போவுமே வந்துட்டு நான் விநாயகரை தான் முதல்ல வச்சு கும்பிடுவேன். இப்போ விநாயகரை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கழுவிக்கலாம். நிறை குடத்தில் இருந்து சுத்தமான நீரை நான் எடுத்து தான் முதல்ல வந்து இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லா விக்கிரகத்துக்கும் பொட்டு வச்சு பூ சூட்டி தீப தூப ஆராதனைகள் வந்து காமிச்சிக்கலாம். அதாவது புராண கதையில் நம்ம பார்க்கும்போது பராசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு வந்து ஆறு பிள்ளைகள் இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள். அவங்கள கூட்டிகிட்டு ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு குளிக்க போயிருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த தண்ணியில் வந்து ரொம்ப கும்மாளம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த முனிவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து குளத்தை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது, தண்ணியை வந்து எப்போவுமே சிவபெருமானாக நினச்சி வழிபடணும், நீங்கள் வந்து இப்படிலாம் தண்ணியை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் கடிஞ்சிக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா சொல்கிறத வந்து எதுவுமே அவங்க காதில் போட்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த குளத்தில் வசிக்கக்கூடிய உயிரினங்களான மீன்கள் அப்புறம் தவளைகள் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிடுறாங்க இவங்க குளத்தில் தண்ணியை அசுத்தப்படுத்துகிறத பார்த்துட்டு. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா
அப்போது வந்து அந்த முனிவர் வந்துட்டு கடும் கோபம் கொண்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க பிள்ளைகளை வந்துட்டு நீங்களாம் இந்த குளத்தில் மீன்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்றாரு. சபிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் வந்துட்டு 6 பேரும் வந்து மீன்களாயிடுறாங்க. இப்போ மீன்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு பார்வதி தேவி வந்துட்டு முருகனுக்கு ஞானப்பால் வந்து ஊட்டிகிட்ருக்காங்க மேலோகத்தில். அப்போ வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து அவரோட வாயிலிருந்து தெரியாமல் அந்த குளத்தில் வந்து விழுந்துருது. அப்போ அந்த குளத்தில் விழுந்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 6 மீன்களும் வந்துட்டு ஒரு முனிவர்களாக வந்து உருமாறிடுறாங்க. அதாவது மீன்களாக இருந்தவங்க வந்துட்டு 6 அறிவு உள்ள முனிவர்களாக வந்துட்டு ஆயிடுறாங்க அந்த 6 குழந்தைகளுமே. அதுக்கப்புறம் அவங்க முனிவர்களாக ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கடவுளை வணங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசரீரி தோன்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை நினச்சி தவம் செய்யுங்க, நீங்கள் 6 பேரும் அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை நினச்சி தவம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சாபம் வந்து விமோச்சனமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை நினச்சி தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தவம் புரியும் போது என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமானோடைய அருளாலையும் முருகனுடைய அருளாலையும் வந்துட்டு அவங்க அந்த 6 பேருமே வந்து சாப விமோச்சனம் வந்து பெற்றுறாங்க. அவங்க இந்த உயிருள்ள ஜீவன்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ணின கொடுமைகளுக்காக அவங்க வந்து சாபம் அடைஞ்சு அதை வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை வந்து நினச்சி தவம் புரிஞ்சு அந்த சாப விமோச்சனம் பெற்றிருக்காங்க. அதனால் நம்ம வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்துட்டு முருகனை நினச்சி நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள், அதாவது கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து கழிஞ்சு அந்த முருகன் வந்து நம்மளை நல்லபடியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு தருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுதான் நான் புராண கதைகளில் படித்தேன். நம்ம தமிழ் கடவுளாகிய முருகனை வந்து எப்போவுமே வந்து பொன் பொருள் அந்த மாதிரி வந்து காசு பணம் எதுவுமே வந்து வச்செல்லாம் நம்ம வந்து வழிபட வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மலர், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பழம் பால் இந்த மாதிரி வந்து சிம்பிளான நெய்வேத்தியங்கள் வச்சு வழிபட்டாலே போதும், அவர் நம்மளோட எல்லா கர்மவினைகளையும் போக்கி நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு துணையாக எப்போவுமே இருப்பார். அதை நான் நிறையா தடவை வந்து நான் உணர்ந்திருக்கேன். இப்போது அபிஷேகம் எல்லாமே முடித்தாச்சு, அலங்காரமும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி 6 வெத்தலை எடுத்து அதில் வந்து சந்தனம் குங்குமம் பொட்டிட்டு அதில் 6 அகழ்விளக்கு ஏற்றியிருக்கேன். 6 முகனை நினச்சி இன்றைக்கி நான் கந்தசஷ்டி கவசம் வந்து உட்காந்து பாராயணம் பண்ணேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி அபிஷேகமெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம அபிஷேகம் பண்ணாமலே நம்ம முருகனை வந்து நினச்சி ஒரு சின்ன மலர், செவ்வரிலை மலர் அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வரிலை மலர் இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு மலர் சூட்டி அவருக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு பழம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் வந்து போக்கி நம்மளை வந்து வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. நம்ம சந்தோஷம் மட்டும் கொடுக்குறாரோ இல்லையோ, நமக்கு துக்கங்கள் வரும்போது அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கும் தாங்கிக்கிறதுக்கும் உண்டான சக்தியை வந்து முருகர் கண்டிப்பாக அருள்வார். எல்லாருக்குமே வந்து முருகரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளுங்க.